ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் பற்றி பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் வந்து த ஹிந்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஹெட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் மெஸ். மெஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய அர்த்தங்கள் வரும். நம்ம வந்து அந்த கான்வர்சேஷன் ஒரு சுச்சுவேஷன் வச்சு தான் எந்த அர்த்தத்தில் அந்த மெஸ் அப்படின்ற வார்த்தையை பேசிகிட்டு இருக்கோம்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மெஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா தமிழில் உணவகம் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும். இன்னொன்று வந்து குழப்பமான நிலையில் இருக்கிறத வந்துட்டு நம்ம மெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து எல்லாம் கிளைஞ்சு போய் கிடக்குது, எதுவுமே ஆர்கனைஸ்டாக இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் கிளைஞ்சு போய் கிடக்குதுன்னு சொல்கிறதுக்கு மெஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்பை அப்படின்னு சொல்கிறக்கோ நம்ம மெஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் மெஸ், அதாவது பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய குப்பைகள் கழிவுகள் பற்றி தான் இந்த ஆர்டிக்கல். ஓகே, ஆன் இந்தியாஸ் வேஸ்ட் ப்ராப்ளம். ஸோ எதை பற்றி அப்படின்னா பிளாஸ்டிக் மெஸ் பற்றி தான். அதுலேயும் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராப்ளம் பற்றின ஆர்டிக்கல் தான் இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கழிவுகள்னால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தான் இந்த ஆர்டிக்கல். மோர் எஃபர்ட்ஸ் மஸ்ட் பி மேட் டு கர்ப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொமோட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். மோர் எஃபர்ட்ஸ், எஃபர்ட் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா முயற்சி அப்படின்னு அர்த்தம். மோர் எஃபர்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு இன்னும் முயற்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ மஸ்ட் பி மேட், ஸோ இன்னும் முயற்சி வந்து எடுக்கணும். எதுக்கு அப்படின்னா டு கர்ப் ப்ரொடக்ஷன். கர்ப் அப்படின்னா வந்துட்டு கட்டுப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். எது அப்படின்னா ப்ரொடக்ஷனு. ஸோ இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பிளாஸ்டிக்கோட உற்பத்தியை பற்றி பேசிடுவோம். ப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்துட்டு உற்பத்தி செய்கிறது. எதைப்போட உற்பத்தி அப்படின்னா பிளாஸ்டிக்கோட உற்பத்தி. அண்ட் ப்ரொமோட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இதை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இன்னும் வந்துட்டு நம்ம நிறைய முயற்சி எடுக்கணும். எதுக்கு அப்படின்னா பிளாஸ்டிக்கோட உற்பத்தியை வந்து குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு மாற்று இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, மாற்று வழிகளெல்லாம், அதை வந்துட்டு நம்ம இன்னும் வந்து மேம்படுத்தணும், அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட் ப்ரொடக்ஷன் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டும் வந்து கம்மியாயிட்டே வரும். ப்ரொடக்ஷன் குறையும் போது கண்டிப்பாக அதோட வேஸ்ட்டும் குறையும் இல்லைங்களா, அதை தான் இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னவோ அதை தான் நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி மேம்படுத்தி அது மேலே மேலே கொண்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ டீட்டெயிலாக நம்ம ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்தியா லைக் அதர் லார்ஜ் எக்கானமிஸ் ஃபேஸஸ் அ சிக்னிஃபிகண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் ப்ராப்ளம். ஸோ எக்கானமி அப்படின்னா வந்து பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம். லைக் அதர் லார்ஜ் எக்கானமிஸ் அப்படின்னா வந்து பல நாடுகள் போலவே, அதாவது இந்தியா வந்துட்டு ஒரு நல்ல லார்ஜ் எக்கானமி, நல்ல பொருளாதாரம் கொண்ட நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மாதிரியே வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்னால வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தக்க பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டால் பல பிரச்சனை இருக்கும், அதில் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா போலவே வந்துட்டு மற்ற லார்ஜ் எக்கானமிஸ் கொண்ட நாடும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து எதிர்கொள்வது அப்படின்னு அர்த்தம். ஸோ நவுனாக பார்த்தோம் அப்படின்னா, நவுனாக பார்த்தோம்னா முகம் அப்படின்னு வரும் ஃபேஸ் பண்ணுறது. வேர்பாக பார்த்தோம் அப்படின்னா எதிர்கொள்வது அப்படின்னு அர்த்தம். டு ஃபேஸ் சம்திங். அக்கார்டிங் டு 2020-21 ரிப்போர்ட் பை த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், 4 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆர் ஜென்ரேட்டட் ஆன்வலி. ஸோ அக்கார்டிங் டு அ 2021 ரிப்போர்ட். ரிப்போர்ட் அப்படின்றது என்னென்னா டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். அந்த ரிப்போர்ட் யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கண்ட்ரோல் போர்ட், சாரி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், சிபிசிபி. அதாவது வந்துட்டு நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த மாதிரியெல்லாம், அது மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்றவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு ஆய்வன் நடத்தி. எப்போ அப்படின்னா வந்துட்டு 2020-21 அந்த டைம் பீரியடில் ஒரு ஆய்வு நடத்தி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தா அக்கார்டிங் டு அப்படின்னா அதன்படி, ஸோ அந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா 4 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆர் ஜென்ரேட்டட் ஆன்வலி. ஸோ ஒரு வருஷத்துக்கு, ஆன்வலி அப்படின்னா வந்து வருஷத்துக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 4 மில்லியன் டன் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து இந்தியாவில் ஜென்ரேட் ஆகுது. அதாவது கழிவுகள் மட்டும், பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டும் பார்த்தோன்னா எத்தனை, 4 மில்லியன் டன். 1 மில்லியன் அப்படிங்கிறது வந்துட்டு 10 லட்சம். ஸோ 4 மில்லியன் சொல்லும்போது 40 லட்சம் அப்படின்னு அர்த்தம். டன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு டன்னுக்கு வந்து 1000 கிலோ. ஸோ நம்மளே வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு டெவலப் ஆகிட்ருக்கு, ஐ மீன் டெவலப் இல்லை ஜென்ரேட் ஆகிட்ருக்கு. அதாவது எல்லாம் போட்டு எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா டம்ப் ஆகிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டன்னோட ஸ்பெல்லிங் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருக்குது. ஓகே,
பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து டன்னோட ஸ்பெல்லிங் வந்து பார்த்தோம்னா TOEE அப்படின்னு எழுதுவாங்க. இதே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் TON அப்படின்னு மட்டும்தான் எழுதுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, அதனால தான் எஸ் சேர்த்திருக்கும். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், நீங்கள் வந்து TONSன்னு போட்டு, அதாவது TON டன், TONS டன்ஸ். ஓகே, அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், நீங்கள் எது யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே. இவங்க வந்து இந்த இடத்துல பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 மில்லியன் டன்ஸ் அப்படின்னா வந்துட்டு 40 லட்சம் டன்கள் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்துட்டு வருஷத்துக்கு இந்தியாவில் வந்து சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்லி அ குவார்டர் ஆஃப் திஸ் வேஸ்ட் இஸ் ரீசைக்கிள்ட் ஆர் ட்ரீட்டட் வித் த ரெஸ்ட் எண்டிங் அப் இன் லேண்ட்ஃபில்ஸ் ஆர் பீயிங் டிஸ்போஸ்ட் ஆஃப் அன்சஸ்டெயினபிளி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா துரதிருஷ்டவசமாக. ஸோ அந்த 40 லட்சம் இருக்கு இல்லைங்களா, 40 லட்சம் டன் வேஸ்ட்டு, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் கால்வாசி மட்டும்தான். ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லின்னு துரதிருஷ்டவசமாக ஒன்லி அ குவார்ட்டர். ஸோ அந்த வேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு காலே பங்கு மட்டும்தான், கால் பங்கு மட்டும்தான், 40 லட்சம் டன்னில் வெறும் கால் பங்கு. மேபி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 மில்லியன் அப்படின்னு இருக்குது, 10 லட்சம் டன்னுன்ற மாதிரி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குவார்ட்டர் அப்படின்னா அவ்வளோதான் வரும். ஸோ 40 லட்சத்தில் பாதின்றப்போ 10 லட்சம். ஸோ அந்த 10 லட்சம் டன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆஃப் திஸ் வேஸ்ட்டு. ஸோ அந்த ஒட்டுமொத்த வேஸ்ட்லேயும் ஒரு கால் பங்கை மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ரீசைக்கிள் அப்படின்னா வந்து மறுசுழற்சி பண்ணுவது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த உருக்கி அதை வேற ஒரு இதெல்லாம் கொண்டு வருவாங்க இல்லைங்களா, இதை உருக்குனா அதை கொண்டு வராங்க அப்படின்னு அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணுறதோ. ஆர் ட்ரீட்டட், ட்ரீட்டட்னு சொல்லும்போது அது சில கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ ஒன்று ரீசைக்கிள் பண்ணுறது, மறுசுழற்சி பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு ஏதாவது கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அதை வேறு ஏதாவது வகையில் அது யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த 4 மில்லியன் டன்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குவார்ட்டர், ஒரு கால்வாசி பங்கு மட்டும்தான் அந்த மாதிரி செய்யப்படுது. வித் த ரெஸ்ட் எண்டிங் அப் இன் லேண்ட்ஃபீஸ், எண்டிங் அப் அப்படின்னா கடைசியாக போய் சேர்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ மீதி எல்லாம் வந்து பார்த்தோம், வித் த ரெஸ்ட், ரெஸ்ட் அப்படின்னா வந்து பாக்கி மீதி அதெல்லாம். ஸோ மீதி குப்பைகளெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே போய் கடைசியாக சேருதுன்னா இன் லேண்ட்ஃபில்ஸ். லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னா வந்துட்டு குப்பை கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது. ஓகே, ஸோ பெரிய ஒரு லார்ஜ் லேண்டில் வந்து பார்த்தோம்னா அந்த குப்பையெல்லாம் குட்டி குட்டி சேர்த்துவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி அந்த குப்பை கிடங்கில் போய் தான் அது வந்து கடைசியாக போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் பீயிங் டிஸ்போஸ்ட் ஆஃப் அன்சஸ்டெயினபிளி. சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்னா நிலச்சி நிற்பது அப்படின்னு அர்த்தம். அன்சஸ்டெயினபிள் அப்படின்னா நிலச்சி நிற்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து அந்த மாதிரி நிலச்சி நிற்க முடியாதபடி டிஸ்போஸ் செஞ்சிடுறாங்க. அது எப்படின்றத அவங்க சொல்லலை, அது வந்து அந்த மாதிரி போய் சேர்ந்தோம். ஒன்று வந்து லேண்ட்ஃபில்ஸ் போகுது, இல்லைன்னா வந்து சொல்ல முடியாதபடி அது நிலச்சி நிற்க முடியாதபடி அது எப்படியோ டிஸ்போஸ் ஆயிடுது, அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ப்ராப்பராக வந்து அது என்னென்னு சொல்லு. Since 2016, the plastic waste management rules have mandated that users of plastics are responsible for collecting and recycling their waste. Since 2016, so 2016 lirundhu, so since appadina irundha appindra mari indha edathula eduthukonum. So since 2016 அப்படினா 2016வது வருஷத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இந்த ரூல்ஸ் வந்து பேர் வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். அதாவது அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு எப்படி அது சரி கட்டுறதுன்னு அதுக்குன்னே வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஒரு அமைப்பு, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ். அந்த ரூல்ஸின் படி பார்த்தோம்னா ஹாவ் மேண்டேட்டட் தட், மேண்டேட் பண்ணுறது அப்படின்னா வந்து கம்பல்சரி பண்ண, மேண்டேட்ரி அப்படின்னா கம்பல்சரி. ஸோ அது ஒரு விஷயத்தின் மேலே வந்து அதை போடுறாங்க, அது கட்டுப்படுத்துறது, அதை கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்கன்னா தட் யூசர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ யாரெல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதுக்கான பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கான பொறுப்பு அப்படின்னா ஃபார் கலெக்டிங் அண்ட் ரீசைக்ளிங் தய வேஸ்ட். ஸோ அந்த பிளாஸ்டிக்கை வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களே தான் வந்து அதை கலெக்டும் பண்ணி அதை வந்து ரீசைக்கிளும் பண்ணணும், அதுக்கான பொறுப்பு அவங்களோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தோம்னா அவங்க ஜென்ரல் பப்ளிக்கை சொல்லலை, பெரிய பெரிய நிறுவனங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது அடுத்த லைனில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு சில நிறுவனங்களெல்லாம், அந்த பெரிய 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 நிறுவனங்களெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களே வந்துட்டு அந்த வேஸ்ட்டை வந்து கலெக்டும் பண்ணணும், அதை ரீசைக்கிளும் பண்ணுற பொறுப்பு வந்து அவங்களோட தான் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா 2016லேருந்து. தீஸ் ரெக்கவைர்மெண்ட்ஸ்
ஆர் த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இபிஆர் ரூல்ஸ். ஸோ அதுக்குன்னு வந்து அந்த ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸோட பேர் வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரூல்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ரொடியூசருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ப்ரொடியூசர் அந்த தயாரிப்பாளரோட பொறுப்பு தான் அது. ஓகே, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்டட். ஸோ முதலே ரூல்ஸ் இருக்கும், இப்போ அந்த 2014 அந்த ரூல்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரூல்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதன் தேவைகளின்படி பார்த்தோம், தீஸ் ரெக்கொயர்மெண்ட்ஸ் ஆர் த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ் படி பார்த்தோம்னா, இது வந்து இபிஆர் ரூல்ஸ்ன்னு இபிஆர் ரூல்ஸ்ன்னு சொல்கிறோம். த இனிஷியலி வாலண்டரி. ஸோ முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த ரெக்கொயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இனிஷியலி ஆரம்பத்தில் வந்துட்டு வாலண்டரியாக இருந்தது. அப்படின்னா என்னென்னா, இங்கே வேணும்னா விருப்பப்பட்டா செய்யலாம், இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி இருந்தது. பட் ஆர் நவ் என்ஃபோர்ஸ்ட் த்ரூ அண்ட் ஆன்லைன் இபிஆர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ முதல்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்களெல்லாம் வந்துட்டு அதை நீங்கள் அந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணுன்றது வந்து வாலண்டரியாக இருந்தது. அதாவது நீங்கள் தேவைப்பட்டால் செய்யலாம், விருப்பப்பட்டால் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே அந்த அதை வந்து நீங்கள் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது. பட் ஆர் நவ் என்ஃபோர்ஸ்ட். என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா வந்துட்டு திணிப்பது, அதாவது அந்த ரூல்ஸை வந்து திணிச்சிருக்காங்க. எது மூலமா அப்படின்னா வந்துட்டு த்ரூ அண்ட் ஆன்லைன் இபிஆர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குன்னு வந்து ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அதாவது வர்த்தக தளம் ஒன்று இருக்குது ஆன்லைனில். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட், அதில் போய் அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிளாட்ஃபார்முக்கு போய். த இபிஆர் சிஸ்டம் இன்வால்வ்ஸ் பேக்கேஜஸ் importers and large industrial users of plastic packaging as well as professional recyclers registering with the CPCB. So in the EPR trading platform irukkeengla adhaadu and the rules ella kondu vandirukanga and the system padi paatho appadina yaralla involve aayirukanga yaralla adukullara irukanga appdinu paathumna packages. பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது அது பல வகை பொருட்களை வந்து பேக்கேஜ் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. சில இடங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பெரிய நிறுவனங்கள் அவங்களோட தயாரிப்புகளெல்லாம் தயாரிச்சோன்னா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க, அதை பேக் பண்ணுறது மட்டுமே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி பேக் பண்ணக்கூடியவங்க. அதுக்கடுத்தது வந்து இம்போர்ட்டர்ஸ். இம்போர்ட்டர்ஸ் அப்படின்னா வந்து இறக்குமதி செய்கிறவங்க, அவங்களும் கண்டிப்பாக வந்துட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட் நிறையா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு நாட்டிலேருந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த நாட்டிலேருந்து வரும்போது அவங்க நிறைய பிளாஸ்டிக்கை ரேப் பண்ணி அதை சுற்றி அது எந்த வகையிலும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேமேஜாக இருக்கக்கூடாது சுற்றி அமைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அதை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட அந்த கவர்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் தான், பிளாஸ்டிக் வேஸ்ட். அப்போ அவங்களதும் நிறையா செய்கிறவங்களா அந்த மாதிரி இம்போர்ட்டர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தோன்னா அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்கேஜிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, தயாரிப்பு நிறுவனங்கள், பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அவங்கெல்லாம் வந்து சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்கேஜிங் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகும்போதே நம்ம பார்க்கலாம், அந்த மினரல் வாட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஜூஸ் பாட்டில்ஸாக இருக்கட்டும், அவங்க பார்த்தோம்னா அந்த அழகாக வந்து ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி ஒன்று போட்டு அதில் பேக்கேஜ் பண்ணி பண்ணி ஒரு டசன் பாட்டில்ஸ் அதில் அப்படியே இருக்கும். ஸோ அது அப்படியே அப்படியே அந்த செட்டு செட்டாக அவங்க கொடுப்பாங்க, அது கிளிக்கும்போது பார்த்தோன்னா அதுவும் பிளாஸ்டிக் வேஸ்ட் தான். அந்த மாதிரி நிறுவனங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கேஜிங் யூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல் ரீசைக்ளர்ஸ். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜஸ் இம்போர்ட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க கூடவே ஆஸ் வெல் அஸ் அவங்க மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் ரீசைக்ளர்ஸ், ஸோ மறுசுழற்சி நிறுவனங்களும் சில பேர் நடத்திட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அதாவது இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அதை வந்துட்டு ப்ராசஸ் எல்லாம் பண்ணி புதுசாக வேற மாதிரி ஏதாவது மெல்ட் பண்ணி அதை கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ரீசைக்கிள் பண்ணக்கூடியவங்க ரெஜிஸ்டரிங் வித் த CPCB. ஸோ இவங்கெல்லாம் இந்த இபிஆர்ன்றது என்ன ரூல்ஸ் போட்டிருக்குன்னா, இவங்க எல்லாருமே வந்து சிபி அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கூட வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் ரூல்ஸ் மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. Recyclers who have networks to collect plastic waste recycle the waste and receive validated certificates for each ton recycled. Recyclers அதாவது மறுசுழற்சி செய்பவர்கள், இந்த பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணி மறுசுழற்சி செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தோன்னா
ஹூ ஹாவ் நெட்ஒர்க்ஸ் டு கலெக்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட், ஹூ ஹாவ் நெட்ஒர்க்ஸ். நெட்ஒர்க்ஸ் அப்படின்னா வந்து தொடர்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த மாதிரியான தொடர்பு அப்படின்னா வந்துட்டு, இப்போ அந்த ரீசைக்கிள் பண்ணுறவங்க அவங்க ஒரு இடத்துல இருந்துட்டு நிறைய பேர்த்த அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்லேயே வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர் பிளாஸ்டிக்லாம் எடுக்க வராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட வந்து அவங்க தொடர்பில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல கொடுக்குறது, அவங்க போய் அடுத்தது அப்படி அப்படியே போய் இந்த பெரிய நிறுவனங்கள் கிட்ட வந்துட்டு, இந்த மறுசுழற்சி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட போய் சேரும். ஸோ அப்போ அதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் காண்டாக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இதை தான் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மகிட்ட இருந்தால் நியூஸ் பேப்பர்காரர் வாங்குறாரு, பழைய நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணுறவர், அவர்கிட்ட இருந்து அடுத்தவங்க, அடுத்தவங்க கிட்ட இருந்து அடுத்தவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க், அந்த மாதிரி நெட்ஒர்க் கொண்டவங்க. ஓகே, டு கலெக்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணக்கூடியவங்கக்கிட்ட நெட்ஒர்க் இருக்கும், அவங்க அது மூலியமாக தான் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து திரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறாங்க, மறுசுழற்சி பண்ணுறாங்க அந்த வேஸ்ட் எல்லாத்தையும். ரீசைக்கிள் த வேஸ்ட் அண்ட் ரிசீவ் வேலிடேட்டட் சர்டிஃபிகேட். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரீசைக்கிள் பண்ணின உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அவங்களுக்கு வந்துட்டு சரிபார்க்கப்பட்ட சர்டிஃபிகேட், சான்றிதழ்கள் வந்து வழங்கப்படும். ஓகே, ஃபார் ஈச் டன் ரீசைக்கிள், ஒவ்வொரு டன் அவங்க ரீசைக்கிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். தீஸ் சர்டிஃபிகேட்ஸ் கேன் பி அப்லோடட் டு அ டெடிக்கேட்டட் சிபிசிபி போர்ட்டல் அண்ட் பர்ச்சேஸ்டு பை பிளாஸ்டிக் பேக்கேஜிங் கம்பெனிஸ் தட் ஃபால் ஷார்ட் ஆஃப் தயர் ஆனுவல் ரீசைக்ளிங் டார்கெட்ஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரீசைக்கிளர்ஸ் வந்துட்டு ஒரு டன் ரீசைக்கிள் பண்ணி முடித்தோடனே அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு அவங்க சிபிசிபி, அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட போர்ட்டலில், இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி போர்ட்டல்ஸ் அண்ட் அதை சேர்ந்த இது கூட வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸை அவங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு டன் வந்து ரீசைக்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்றிதழை வந்து அவங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பர்ச்சேஸ்டு பை பிளாஸ்டிக் பேக்கேஜிங் கம்பெனிஸ். ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணணுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் பேக்கேஜிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொருள் கொண்டு போய் கொடுத்தோம்னா பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ணுறாங்களே ப்ராடக்ட்ஸை, அவங்க வந்து இந்த ரீசைக்கிள் பண்ணவங்க கிட்டேருந்து அந்த ரீசைக்கிள் பண்ண முடித்தோன்னே வரக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, தட் ஃபால் ஷார்ட் ஆஃப் தேர் ஆனுவல் ரீசைக்ளிங் டார்கெட்ஸ். ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களோட வேஸ்ட்டே வந்து ரீசைக்கிள் பண்ணணும்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அது ரீசைக்கிள் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து போதிய அளவு இருந்திருக்காது, அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு நிறைய பிளாஸ்டிக் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் அவங்க போய் இந்த வெப்சைட்டில் போயிட்டு யாரெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட போய் இந்த ரீசைக்கிள் பண்ண பிளாஸ்டிக்கை வாங்கிக்குவாங்க. ஸோ ரீசைக்ளிங் டார்கெட்ஸ், ஸோ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டார்கெட்ஸில் வந்துட்டு முடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இவங்க போய் அந்த ஆன்லைனில் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து போய் வாங்கிக்கிறாங்க. ஃபால் ஷார்ட் ஆஃப் அப்படின்னா வந்துட்டு அந்த டார்கெட்லேருந்து குறைஞ்சிருது, அவங்களால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 2022-23, அதாவது 2022னா 2022-2023 அதில் அந்த வருஷத்தில், த சிபிசிபி எஸ்டிமேட்டட் தட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் நியர்லி 3.7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் வேர் ஜென்ரேட்டட். ஸோ இந்த வருஷத்தில், அதாவது 2022-23 வந்து பார்த்தோம் அப்படின்னா சிபிசிபி எஸ்டிமேட், ஸோ இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணுது எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு, அதையும் கேல்குலேட் பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா, அதில் கேல்குலேட் பண்ணி பார்த்தா இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நியர்லி 3.7 மில்லியன் டன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 30,70,000. ஓகே, ஸோ அந்த மாதிரி 3.7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ் வர் ஜென்ரேட்டட். ஸோ அதுபடி அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்கோன்னு வச்சு பார்த்தா எத்தனை பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா மொத்தம் வந்துட்டு 3.7 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணியிருக்கிறதா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க சர்டிஃபிகேட்ஸ். ஏன்னா வந்து ஒரு டன்னுக்கு ஒரு சர்டிஃபிகேட், ஸோ 3.7 மில்லியன் டன்ஸ், அப்போ அதை மல்டிப்ளை பண்ணி அது வந்து எவ்வளோ இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ்னு கொடுத்துருக்கோம் அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து 3.7 மில்லியன் டன் வந்து ரீசைக்கிள் பண்ணியிருக்கிறதா அவங்களுக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. ஸோ ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ் வேர் ஜென்ரேட்டட், ஸோ அதுபடி பார்த்தா வந்துட்டு இத்தனை டன் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க.
இத்தனை டன் ரீசைக்கிள் பண்ண பிளாஸ்டிக் வந்து கிடைச்சிது. இது வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக், வேஸ்ட் கிடையாது. அந்த வேஸ்ட்லேருந்து எடுத்து மறுசுழற்சி பண்ணி திரும்பவும் பிளாஸ்டிக்காக ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்தோம்னா 3.7 மில்லியன் டன்ஸ். ஓகே, ஹவர் இட் வாஸ் டிஸ்கவர்ட் தட் நாட் ஆல் ஆஃப் தீஸ் சர்டிஃபிகேட்ஸ் வ லெஜிட்டிமேட். ஸோ லெஜிட்டிமேட் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா நேர்மையானது அப்படின்னு அர்த்தம், அதாவது ப்ராப்பரானது அப்படின்னு அர்த்தம். ஹவவர் அப்படின்னா எனினும், இட் வாஸ் டிஸ்கவர்ட் அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, நாட் ஆல் ஆஃப் தீஸ் சர்டிஃபிகேட்ஸ் வே லெஜிட்டிமேட் அப்படின்னா வந்து அந்த அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா சர்டிஃபிகேட்ஸு, அது எல்லாமே வந்து நேர்மையானது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தி தேர் வேர் அப்ராக்சிமேட்லி 6 லேக் ஃப்ராடுலன் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணதில் இவ்வளோ மில்லியன் டன்ஸ் வந்திருக்கு அப்படி ரீசைக்கிள் பண்ணி பிளாஸ்டிக் வந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆய்வு நடத்தினதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதில் வந்து நிறையா சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்துட்டு கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணி வேலிடேட் பண்ணி கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டே கிடையாது. அதில் நிறையா வந்து ஃப்ராடுலன் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ஏமாத்து வேலை செஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் அந்த போர்ட்டலில் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட, ஓகே, தோராயமாக சொல்லணுன்னா 600,000 ஃப்ராடுலன் சர்டிஃபிகேட்ஸ், 600,000 சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு போலியானது மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடிஷ்னலி, அது மட்டும் இல்லாமல் ஹேக்கர்ஸ் ரிப்போர்ட்டட்லி ஸ்டோல் several thousand சர்டிஃபிகேட்ஸ் லாஸ்ட் இயர் அண்ட் சோல் தெம் டு கம்பெனிஸ். அடிஷ்னலி அது மட்டும் இல்லாமல் ஹேக்கர்ஸ், ஹேக்கர்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா, அந்த கம்ப்யூட்டரில் ரொம்ப எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கும், அவங்க வந்து இருந்த இடத்துலருந்தே வந்து பார்த்தோன்னா அவங்க வேற எங்கேயோ இருப்பாங்க, உலகத்தில் வேற எங்கே வேணாலும் இருப்பாங்க, ஆனால் வந்துட்டு நம்மளோட சிஸ்டம்லேருந்து டேட்டாலாம் வந்துட்டு உள்ளே பூந்து அவங்க திறமையாக வந்துட்டு திருடிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து ரிப்போர்ட்டட்லி சொல்ல போனால் ஸ்டோல் several thousand சர்டிஃபிகேட்ஸ், அந்த மாதிரி வந்து அந்த ஹேக்கர்ஸ் வந்து பல ஆயிரக்கணக்கான சர்டிஃபிகேட்ஸை திருடி இருக்கிறாங்க. ஓகே, ஸ்டோல் செவரல், செவரல்னா பல, ஸ்டோல் அப்படின்னா ஸ்டீலோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஸ்டோல். சர்டிஃபிகேட்ஸ் அதாவது அந்த வேலிடேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து அவங்க வந்து ரொம்ப சாமர்த்தியமாக வந்து திருடி இருக்காங்க. லாஸ்ட் இயர் அண்ட் சோல் தென் டு கம்பெனிஸ். ஸோ போன வருஷம் வந்துட்டு ஹேக்கர்ஸ் நிறைய பலாயிரக்கணக்கான சர்டிஃபிகேட்ஸை திருடி அவங்க வந்துட்டு அந்த கம்பெனிகளுக்கு வந்து விற்றுருக்காங்க. யாருக்குன்னா அந்த ரீசைக்கிள் பண்ணுற கம்பெனிக்கு, ஏன்னா அவங்க தானே ரீசைக்கிள் பண்ணால் அவங்களுக்கு ஒவ்வொரு டன்னுக்கும் வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணி முடிச்சோன்னு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ரீசைக்கிள் பண்ணாமையே இல்லை குறைஞ்சு ரீசைக்கிள் பண்ணியுமே வந்து ஒரு டன் பண்ணதாக வந்துட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ராடு ஹேக்கர்ஸ் கூட சேர்ந்துட்டு அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் அவங்க போலியோவே வாங்கியிருக்காங்க. A criminal investigation is ongoing and it remains unclear how much of the claimed 3.7 million tons was genuinely recycled. A criminal investigation is ongoing. அதாவது ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு, ஒரு கிரிமினல் விசாரணை, ஒரு குற்ற விசாரணை வந்துட்டு இப்போ போய்கிட்டே இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. And it remains unclear. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து தெளிவில்லாமல் இருக்கு. ஓகே, சரியாக வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியாமல் தெளிவில்லாமல் இருக்குது. அது எது அப்படின்னா, ஹவு மச் ஆஃப் த கிளைம்ட் 3.7 மில்லியன் டன்ஸ் வாஸ் ஜென்யூன்லி ரீசைக்கிள். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்ததில் 3.7 மில்லியன் டன்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணதாக நம்மளுக்கு ரிப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் நிஜமாலுமே 3.7 தான் அவங்க பண்ணாங்களா, அதில் உண்மையாக எத்தனை அவங்க பண்ணினாங்க, எத்தனை போலின்றது இன்னுமே வந்து கால்குலேட் பண்ண முடியாமல் தெளிவில்லாமல் இருக்குது. அன்கிளியர் அப்படின்னா தெளிவில்லாமல் இருப்பது. ஹவு மச் ஆஃப் த கிளைம், ஸோ சொல்லப்பட்ட, கோரப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம், கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான். ஸோ சொல்லப்பட்டது எவ்வளோ, 3.7 மில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை வந்து நிஜமாலுமே ரீசைக்கிள் செய்யப்பட்டது, எத்தனை வந்து செய்யாமையே வந்து சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க இந்த ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து தெரியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன் ரெஸ்பான்ஸ் த சிபிசிபி ஹேஸ் டேக்கன் 2 significant actions. ஸோ அதாவது சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஆக்ஷன், அதாவது நடவடிக்கை வந்துட்டு இந்த சிபிசிபி அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து எடுத்திருக்காங்க. அதாவது இன் ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் இவ்வளோ வேலைத்தனம்லாம் நடந்திருக்கு, இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்திருக்கு, ஏமாத்து வேலை நடந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னா அதன் ரெஸ்பான்ஸாக அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இப்போ சிபிசிபி வந்துட்டு 2 நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இட் கமிஷன்ட் அண்ட் ஆடிட் ஆஃப் நியர்லி 800 ஃபர்ம்ஸ்.
representing almost a fourth of the 2,300 registered recyclers who had traded certificates. So first நடவடிக்கை பார்த்தோம் அப்படின்னா இட் கமிஷன்ட் அண்ட் ஆடிட். ஆடிட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவங்க வந்து நியமிச்சிருக்காங்க கமிஷன் பண்றது அப்படின்னு, கமிஷன் வாங்குறது அப்படின்னா அது வேற, இந்த இடத்துல வந்து கமிஷன்ட் அப்படின்னா வந்து நியமிப்பது அப்படின்னு அர்த்தம். யார அப்படின்னா வந்து ஒரு குழுவை, தணிக்கை குழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம், இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு விசாரணை நடத்த சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது எதுக்கு, ஆஃப் நியர்லி 800 ஃபர்ம்ஸ், முதல்ல வந்துட்டு அந்த 800 ஃபர்ம்ஸை வந்து விசாரிக்க சொல்லி வந்துட்டு ஒரு குழுவை, தணிக்கை இதை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ ரெப்ரசன்டிங் ஆல்மோஸ்ட் ரெப்ரசன்டிங் ஆல்மோஸ்ட் அ ஃபோர்த் ஆஃப் த 2,300 ரெஜிஸ்டர்ட் ரீசைக்ளர்ஸ் ஹூ ஹேட் ட்ரேடட் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ரீசைக்ளர்ஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2,300 இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீசைக்ளர்ஸில் இந்த 2,300 800 ரீசைக்ளர்ஸ் மேலே வந்துட்டு தான் நடவடிக்கை ஃபஸ்ட் இனிஷியலாக எடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்தோன்னா அவங்க கிட்ட தான் வந்து இந்த ட்ரேடட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அதாவது ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா ட்ரேடுனா வர்த்தகம் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா பரிவர்த்தனை, இன்னொன்று வந்து பணம் கொடுத்து வாங்குறது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் வந்து இந்த மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது பொறுத்த வரைக்கும் 800 ஃபர்ம்ஸ் கிட்ட இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த விசாரணை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, இன்வெஸ்டிகேஷன். ஸோ அதாவது ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது 2,300 கம்பெனிஸ், ரீசைக்கிளிங் கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கால்வாசி பங்கு பேர், ஓகே, ஃபோர்த் அப்படின்னா வந்துட்டு குவார்ட்டர், கால்வாசி பேர் வந்து இந்த விசாரணைக்கு மாட்டியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேடர் சர்டிஃபிகேட்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கமிஷன் அண்ட் ஆடிட் ஆஃப் நியர்லி 800 ஃபர்ம்ஸ். ஸோ அந்த தணிக்கை வந்துட்டு 800 ஃபர்ம்ஸை, ஃபர்ம் அப்படின்னா வந்து நிறுவனம் அப்படின்னா, அப்போ ஃபர்ம்னா வந்துட்டு அப்படியே நல்லா வந்து ஃபர்மாக பிடிச்சிக்கிச்சு, திடமாக பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்கிறதுக்கு ஃபர்ம் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஃபர்ம்ஸ் அப்படிங்கிறது நிறுவனம். ஓகே, ரெப்ரசன்டிங் ஆல்மோஸ்ட் அ ஃபோர்த் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த 800 ஃபர்ம்ன்றது வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கால்வாசி ரீசைக்ளர்ஸ், அந்த ரெஜிஸ்டர் பண்ணதில் கால்வாசி பேர் அந்த சர்டிஃபிகேட்ஸ், போலியான சர்டிஃபிகேட்ஸை பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடவடிக்கை. செகண்ட் நடவடிக்கை வந்து பார்த்தோம்னா, செகண்ட், இட் அண்டர்டுக் அ காம்ப்ரிஹென்சிவ் ஓவர்ஹால் ஆஃப் த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆன் த இபிஆர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். Although this has delayed the process of filing returns for 2023-24 by several months. Second vandu paatha appadina it undertook a comprehensive overhaul. Adhaavadhu vandu comprehensive overhaul appadina viraivana virivana ஒரு சீரமைப்பு, ஓவர்ஹால் பண்ணுறது அப்படின்னா வந்து சீரமைக்கிறது, ரெனவேட் பண்ணுறது, திரும்ப அதை வந்து ப்ராப்பராக கொண்டு வர்றது. எது மேலே அப்படின்னா ஆஃப் த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், அதாவது பாதுகாப்பு அம்சங்கள், எதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள்னு பார்த்தோம்னா இபிஆர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரூல்ஸ், அந்த பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஏதோ ஒன்று குறைபாடு இருந்தனால தான் இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் உள்ளே போய் இவங்களாவே சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 600,000 சர்டிஃபிகேட்ஸை வந்துட்டு இந்த 800 ஃபார்ம்குள்ளார வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதனால வந்து தான் அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டோ அந்த பிளாட்ஃபார்மோ என்னவோ அதில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள், அந்த செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பு அம்சங்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்க ரெண்டாவதாக எடுத்திருக்கிற நடவடிக்கை. அதாவது சரி பண்ணாதான் இந்த ஹேக்கர்ஸ் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் திருட முடியாது. அதுக்கு Although this has delayed the process of filing returns for 2023-24 by several months. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த நடவடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்ததுனால ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ், அதாவது வந்து அந்த வருமானத்தை தாக்கல் செய்வதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ டிலே ஆயிருக்கு, பல மாதமாக டிலே ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் வந்துட்டு இந்த வருமானத்தை தாக்கல் செய்கிறது வந்து டிலே ஆயிருக்கு, தாமதமாயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரிப்படுத்தி ஆகணும்னு அவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கதான் சொல்றாங்க. ஆல்தோ அப்படின்னா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். The CPCB has described these problems as teething issues associated with implementing a large-scale electronic system.
ஸோ சிபிசிபி அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஹேஸ் டிஸ்கிரைப் தீஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த பிரச்சனைகளெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஏமாற்றி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினது, இல்லை ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு இந்த இபிஆர்க்குள்ளே பூந்து அவங்களே வந்து சர்டிஃபிகேட்ஸை வந்து ரெடி செஞ்சு திருடி, அதுக்கப்புறம் ஐ மீன் அந்த இருந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் திருடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்துட்டு டீத்திங் இஷ்யூஸாக சொல்லியிருக்காங்க. இஷ்யூ அப்படின்னா பிரச்சனைகள், டீத்திங் இஷ்யூஸ் அப்படின்னா வந்து என்னென்னா, டீத்திங் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அந்த பல்லு முளைக்குது இல்லைங்களா, அதை தான் டீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கம்மை கிழிச்சிட்டு முதல் முதல்ல அந்த பல்லு வெளியில் வருது இல்லைங்களா, அதான் டீத்திங் இஷ்யூ, டீத்திங்னு சொல்லுவோம். டீத்திங் இஷ்யூஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த குழந்தைக்கு பல்லு முளைக்கிறது வெறும் டீத்திங் தான் சொல்லுவோம், இது வந்து டீத்திங் இஷ்யூஸ். அதாவது ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா, இனிஷியலாக இப்போ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியே நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அசோசியேட்டட் வித் இம்ப்ளிமெண்டிங் அ லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக் சிஸ்டம். இந்த மாதிரி ஆன்லைன் சிஸ்டம், இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதாவது கொண்டு வரும்போது, செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது, அதுவும் வந்து பெரிய அளவில், ஸோ 10,000 கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயத்த ஆன்லைனில் கொண்டு வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, டீத்திங் இஷ்யூனா இனிஷியலாக வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். வைல் த ஆடிட் இஸ் நெசசரி, இட் ஷுட் பி அ ஒன் டைம் இனிஷியேட்டிவ் டு அவாய்ட் அண்டர்மைனிங் ட்ரஸ்ட் இன் த சிஸ்டம் வித் ஆனுவல் லென்தி இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ வைல் த ஆடிட்டிங் இஸ் சாரி ஆடிட் இஸ் நெசசரி, இந்த தணிக்கை அப்படின்றது வந்து கண்டிப்பாக தேவை, ஆனாலும் இட் ஷுட் பி அ ஒன் டைம் இனிஷியேட்டிவ், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு முறை முயற்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, டு அவாய்ட் அண்டர்மைனிங் ட்ரஸ்ட். அண்டர்மைன் பண்ணுறது அப்படின்னா ஒருத்தவங்க மேலே வந்துட்டு அவங்களோட நம்பிக்கையை குறைக்கிறது, அந்த அவங்களோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் குறைக்கிறத அண்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிறுவனத்தை, இந்த சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த இபிஎஸ் சிஸ்டம், அது மேலே வந்துட்டு அந்த நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா வந்து எல்லாருமே ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க, 800 ஃபார்ம் தான், மீதி இருக்கிறவங்களாம் நேர்மையாக பண்ணியிருக்காங்க தான், அவங்களும் சேர்ந்து நம்ம வந்து அவங்கள அந்த ஆடிட் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, அவங்களுக்கே வந்துட்டு என்னடா இது நம்ம இவ்வளோ நேர்மையாக பண்ணியும் கூட இவ்வளோ இது இருக்கே, இந்த சிஸ்டமில் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு நம்பிக்கை போயிடும் இல்லைங்களா, அதை அவங்க சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை வந்துட்டு குறைஞ்சிடக்கூடாது, அதாவது வருஷ வருஷம் வித் ஆனுவல் லென்தி இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி வருஷ வருஷம் நடத்திட்டு இந்த மாதிரி லென்த்தியான ரொம்ப நேரம் நடக்கக்கூடிய விசாரணையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோன்னா இந்த சிஸ்டம் மேலே இருக்கிற நம்பிக்கையே வந்து குறைஞ்சு போயிடும். அதனால இது வந்து ஒரு ஒன் டைம் இனிஷியேட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன் டைம் செஞ்சாலும் ப்ராப்பராக செஞ்சிடணும், ஸோ தட் இந்த சிஸ்டம் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து குறைஞ்சிடக்கூடாது. ஆல்தோ த சிபிசிபி ஹேஸ் அத்தாரிட்டி ஹேஸ் த அத்தாரிட்டி டு இம்போஸ் ஹெவி ஃபைன்ஸ், த ப்ராசஸ் இஸ் லென்தி அண்ட் ஃப்ராட் வித் லீகல் சேலஞ்சஸ். ஆல்தோ இருந்தாலும் த சிபிசிபி ஹேஸ் த அத்தாரிட்டி டு இம்போஸ் ஹெவி ஃபைன்ஸ். இந்த சிபிசிபி அதாவது இந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இதுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கு, இதுக்கு வந்து அதிகாரம் இருக்கு, அத்தாரிட்டினா அதிகாரம், அதிகாரம் இருக்கு. எதுக்கு அப்படின்னா இம்போஸ் ஹெவி ஃபைன்ஸ், பலத்த அபராதம், ஃபைன்னா அபராதம், ஸோ பெரிய அமௌண்ட் வந்து அபராதமாக விதிக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கு, அதிகாரம் என்னமோ இருக்குதான். ஆனால் ஸோ இதை அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஸோ அதிகாரம் என்னமோ இருக்குதான், ஆனால் த ப்ராசஸ் இஸ் லென்தி, அதோட ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இதை விசாரித்து அது இதை பண்ணி அந்த ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீளமானது. அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஃப்ராட் வித் லீகல் சேலஞ்சஸ், ஃப்ராட் அப்படின்னா வந்து நிறைந்திருப்பது அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலாகவே சிம்பிளாக பார்த்தோன்னா ஃப்ராட் அப்படின்னா நிறைந்திருப்பதுன்னு அர்த்தம், இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோன்னா பிரச்சனைகளால் நிறைந்திருப்பதுன்னு தான் அதோட அர்த்தம். ஓகே, ஃப்ராட் வித் லீகல் சேலஞ்சஸ் அப்படின்னா வந்து சட்ட சவால்கள் வந்து நிறைஞ்சிருக்கு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கொண்டு போய் ஒரு ஃபைன் போடுறது பெரிய விஷயம் இல்லை, டக்குன்னு எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது இவங்க மேலே வந்து நாங்கள் ஃபைன் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சில ரூல்ஸ் எல்லாம் வச்சு, அந்த நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு தப்பிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக அதை ஃபைன் போடுறதே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தாரிட்டி இருக்குது பட் அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சவால்களால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. A market driven approach to solving plastic waste has a significant but limited effect. So இதே வந்து ஒரு market driven approach, அதாவது market driven அப்படின்னா, ஸோ இதோட market driven அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு producer வந்துட்டு
கஸ்டமர்ஸோட டிமாண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அது ஒரு மார்க்கெட்டில் என்ன தேவை, மார்க்கெட்டுக்கு யாரு, கஸ்டமர்ஸ் தான் போங்க. கஸ்டமர்ஸோட டிமாண்டுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் மார்க்கெட் ட்ரிவன் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்ரோச் வந்துட்டு டு சால்வ் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இந்த பிளாஸ்டிக்னால வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் கஸ்டமர்ஸோட யூஸ் பண்ணுறத வச்சு பார்த்து நம்ம இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டோட இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதுக்கும் வந்துட்டு லிமிட்டட் எஃபெக்ட் தான் இருக்குது. அது வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு வர முடியாதபடி அதோட விளைவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கொண்டு வர முடியுது. ரொம்ப நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, மார்க்கெட் ட்ரிவன் அப்ரோச் டு சால்விங் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அந்த அப்ரோச்சை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னாலும் ஹேஸ் அ லிமிட் சிக்னிஃபிகண்ட் அண்ட் லிமிட்டட் எஃபெக்ட். ஸோ சொல்லக்கூடிய அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது, ஆனாலும் வந்துட்டு அது போதுமான அளவு இல்லைன்னு சொல்கிறாங்க. சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அது போதுமான அளவு இல்லை அதை கண்ட்ரோல், அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. கிரேட்டர் எஃபர்ட்ஸ் மஸ்ட் பி மேட் டு கர்வ் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொமோட் சஸ்டெயினபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ கிரேட்டர் எஃபெக்ட்ஸ் இதுதான் வந்துட்டு நம்ம மேலே ஹைலைட் கொடுத்துருந்தாங்களே, அது கிரேட்டர் எஃபர்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு பெரிய முயற்சிகள் எடுக்கணும். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு டு கர்வ் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ பிளாஸ்டிக் உற்பத்தியவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய முயற்சிகள் நம்ம எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட் சஸ்டெயினபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னா மாற்று வழிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். அந்த மாற்று வழியும் எப்படி இருக்கணும், சஸ்டெயினபிளாக இருக்கணும், அதாவது நீடிச்சு நிலைக்கிறதா இருக்கணும். ஸோ இப்போதைக்கு இதை தடை பண்ணணும், இன்னைக்கு ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படி கிடையாது. அந்த ஆல்டர்னேட்டிவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிரந்தரமாக உங்களுக்கு கிடைச்சாதான் இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியும். ஸோ பிளாஸ்டிக் வந்துட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் இது யூஸ் பண்ணால் அடுத்த நாள் அந்த ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாக்குமட்டை தட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் அந்த டிஸ்போசபிள் பிளேட்டுக்கு பதிலாக ஒன் டைம் யூஸ் டிஸ்போசபிள் பிளேட்டுக்கு பதிலாக நம்ம பாக்குமட்டை தட்டு, அந்த பாக்குமட்டை தட்டு வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு இதை விடுவோம். இப்போ அந்த பாக்குமட்டை தட்டு கிடைக்கல அப்படின்னா என்னாகும், மறுபடியும் இந்த பிளாஸ்டிக்கோட உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆல்டர்னேட்டிவ் விற்பனோன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் கிடச்சிக்கிட்டே இருக்கணும், அது நிரந்தரமாக இருக்கணும். அப்போ தான் இதோட உற்பத்தியை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Addressing the root causes of plastic waste and enhancing the effectiveness of recycling systems are crucial in mitigating India's plastic waste problem. So addressing the root causes, அதாவது வந்து அடிப்படையிலேயே என்ன பிரச்சனை, எதனால இது வந்து வருது அப்படின்னு சொல்லி அது என்ன ஏதுன்னு பார்த்து அதை சரி செய்யணும். அதுதான் வந்து addressing the root causes. Okay, வேர்ல இருந்து போறதுன்னு நம்ம சொல்லுவாங்க, அதாவது ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எதனால ஆகுது, அதோட அந்த பிரச்சனைக்கான காரணமே அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்து அதை நிவர்த்தி செய்யணும். அண்ட் என்ஹான்சிங் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ரீசைக்ளிங் சிஸ்டம்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஹான்ஸ் பண்ணதும் மேலே கொண்டு வரணும், இந்த ரீசைக்ளிங் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆர் க்ரூஷியல், க்ரூஷியல் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, இன் மிட்டிகேட்டிங் இந்தியாஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் ப்ராப்ளம். மிட்டிகேட்டிங் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதை என்னென்னு நிவர்த்தி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ரீசைக்ளிங்கோட இந்த சிஸ்டமை வந்துட்டு மேம்படுத்துறது, இதெல்லாம் மேம்படுத்திகிட்டே வந்தால் தான் வந்துட்டு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். எதுக்கு, இந்தியாவோட இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு. ஓகே, மிட்டிகேட்டிங் அப்படின்னா கட்டுப்படுத்துறது, அந்த மாதிரி கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கொஞ்சம் ஆர்டிக்கல் என்னமோ சின்னது தான், பட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இது ஒரு வாட்டி அப்படியே ரீட் அவுட் பண்ணிடுறேன். பிளாஸ்டிக் மெஸ் ஆன் இந்தியாஸ் வேஸ்ட் ப்ராப்ளம். மோர் எஃபர்ட்ஸ் மஸ்ட் பி மேட் டு கர்வ் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொமோட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்தியா லைக் அதர் லார்ஜ் எக்கானமிஸ் ஃபேசஸ் அ சிக்னிஃபிகண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் ப்ராப்ளம். அக்கார்டிங் டு A 2020-21 report by the Central Pollution Control Board, CPCB, 4 million tons of plastic waste are generated annually. Unfortunately, only a quarter of this waste is recycled or treated, with the rest ending up in landfills or being disposed of unsustainably. Since 2016, the plastic waste management rules have mandated that users of plastics are responsible for collecting and recycling their waste. These requirements or the extended producer responsibility EPR rules
were initially voluntary but are now enforced through an online EPR trading platform. The EPR system involves packagers, importers, and large industrial users of plastic packaging as well as professional recyclers registering with the CPCB. Recyclers who have networks to collect plastic waste, recycle the waste and receive validated certificates for each ton recycled. These certificates can be uploaded to a dedicated CPCB portal and purchased by plastic packaging companies that fall short of their annual recycling targets. In 2022-23, the CPCB estimated that certificates for nearly 3.7 million tons of recycled plastic were generated. However, it was discovered that not all these certificates were legitimate. There were approximately 6 lakh fraudulent certificates. Additionally, hackers reportedly stole several thousand certificates last year and sold them to companies. A criminal investigation is ongoing and it remains unclear how much of the claimed 3.7 million tons were genuinely recycled. In response, the CPCB has taken two significant actions. First, it commissioned an audit of nearly 800 firms, representing almost a fourth of the 2,300 registered recyclers who had traded certificates. Second, it undertook a comprehensive overhaul of the security features on the EPR trading platform, although this has delayed the process of filing returns for 2023-24 by several months. The CPCB has described these problems as teething issues associated with implementing a large-scale electronic system. While the audit is necessary, it should be a one-time initiative to avoid undermining trust in the system with annual lengthy investigations. Although the CPCB has the authority to impose heavy fines, the process is lengthy and fraught with legal challenges. A market-driven approach to solving plastic waste has a significant but limited effect. Greater efforts must be made to curb plastic production and promote sustainable alternatives. Addressing the root causes of plastic waste and enhancing the effectiveness of recycling systems are crucial in mitigating India's plastic waste problem. ஸோ சில பேர் வந்து நான் ரீட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த இடம் வரும்போது மட்டும் நீங்கள் வந்து அந்த ப்ளே ஸ்பீட் வந்து இருக்கு இல்லைங்களா நம்மளோட சிஸ்டம், ஐ மீன் யூடியூப்பில், அதை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நீங்கள் லிசன் பண்ணுங்கள். பிகாஸ் சில பேர் வந்து வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்குது, நீங்கள் பேசுகிறதே ரொம்ப மெதுவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. என்னோடய ஸ்பீட் ஆக்சுவலாக இது தான், அதனால தான் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இப்போ மேலே நம்ம ஆர்டிக்கல் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து நான் இம்பார்ட்டன்ட் வொர்க்காப் எடுத்து அதோட மீனிங் தமிழில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா இதை கட் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு கூட பார்க்கலாம், ஏன்னா இது ரொம்ப லென்த்தியாக தான் போகுது இந்த வீடியோ. அதனால் ஏன்னா நிறைய வொர்க்காப்புக்கு நான் மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன். மெஸ் அப்படின்னா குவியல், உணவகம், குழப்பம், போனால் வேஸ்ட், கழிவுகள், தரிசு, ப்ராப்ளம், பிரச்சனை, சிக்கல், எஃபர்ட், முயற்சி, உழைப்பு, அனுபவம். டு கர்ப் அப்படின்னா தடை, கட்டுப்படுத்துவது, அடக்குவது. ப்ரொடக்ஷன், உற்பத்தி, விளைச்சல், ஆக்கம், தாக்கல் செய்வது, அதெல்லாம். டு ப்ரொமோட், முன்னேற்றுவது, வளர்ச்சி ஊக்கமளித்தல், பதவி உயர்வு செய்வது, அதெல்லாம். ஆல்டர்னேட்டிவ், மாற்று வழி, எக்கானமி, பொருள் வளம், பொருளாதாரம், பொருளாதார அமைப்பு, அதெல்லாம். டு ஃபேஸ் அப்படின்னா எதிர்கொள்வது, சிக்னிஃபிகண்ட், குறிப்பிடத்தக்க, கணிசமான, அக்கார்டிங் டு அப்படின்னா ஒரு விஷயத்தின்படி, அதன்படி, இதன்படி, அந்த மாதிரி சொல்கிறது. ரிப்போர்ட், அறிக்கை, பொல்யூஷன், மாசுபாடு. டு கண்ட்ரோல், கட்டுப்படுத்துவது, போர்ட், வாரியம், மன்றம், பலகை, அதாவது பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நவுனாக பார்த்தோம்னா இப்படி வரும், குழு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, ஏன்னா பிளாக் போர்டுன்னு சொல்லும்போது அது பலகை அப்படின்ற அர்த்தத்தில் தான் வரும். ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா வாரியம், மன்றம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். டு ஜெனரேட், ஆக்குவது, இயற்றுவது, உற்பத்தி செய்வது, அதெல்லாம். அடுத்தது ஆன்வலி அப்படின்னா ஆண்டுதோறும்,
அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக குவாட்டா அப்படின்னா கால் பங்கு ஒன்லி அப்படின்னா ஒரே அல்லது மட்டும், டு ரீசைக்கிள் மறுசுழற்சி செய்வது, டு ட்ரீட் அப்படின்னா உபச்சாரம் செய்வது, சிகிச்சை செய்வது, மருத்துவம் செய்வது, ரெஸ்ட் அப்படின்னா வந்து ஓய்வு, மீதி, பாக்கி. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மீதி அல்லது பாக்கி அப்படின்றது தான் வரும் இந்த ஆர்டிக்கிள் படி, ஓய்வுன்றது வர்றது. டு எண்ட் அப் அப்படின்னா கடைசியில் போய் ஒரு இடத்தில் அல்லது ஒரு சூழ்நிலையில் முடிவடைவது, நிற்பது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கடைசியில் போய் இங்கே தான் நிற்க போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது. லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னா வந்து குப்பை கிடங்கு. டு டிஸ்போஸ் அப்புறப்படுத்துவது, அகற்றுவது. அன்சஸ்டெயினபிளி அப்படின்னா நீடிக்க முடியாதபடி. மேனேஜ்மெண்ட் நிர்வாகம், மேலாண்மை, ரூல்ஸ் விதிகள். டு மேண்டேட் அப்படின்னா ஆணையிடுவது. ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு. டு கலெக்ட் திரட்டுவது. ரெக்கொயர்மெண்ட் அப்படின்னா வந்து தேவை. டு எக்ஸ்டெண்ட் அப்படின்னா நீடிப்பது, இனிஷியலி ஆரம்பத்தில். வாலண்டரி அப்படின்னா தன்னார்வு, தன் விருப்பார்ந்து. டு என்ஃபோர்ஸ் அப்படின்னா செயலாக்குவது, செயல்படுத்துவது, கட்டாயப்படுத்துவது. த்ரூ அப்படின்னா மூலம், வழியே அப்படின்னு அர்த்தம். வழியே நம்ம சொல்வோம் இல்லைங்களா, இதன் வழியாக, அதன் வழியாக, அந்த மாதிரி. ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வர்த்தக தளம். டு இன்வால்வ் அப்படின்னா ஈடுபடுவது. இம்போர்ட்டர் இறக்குமதி செய்பவர். லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் யூஸர் பெரிய தொழில்துறை பயனர், அதாவது பயன்படுத்துவோர். ஓகே. ப்ரொஃபஷனல் ரீசைக்ளர்ஸ் அப்படின்னா வந்து தொழில்சார் மறுசுழற்சி செய்பவர். டு ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவு செய்வது. டு ஹேவ் நெட்ஒர்க் அப்படின்னா தொடர்பு அல்லது உறவு கொண்டிருப்பது. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு எல்லாத்து கூட தொடர்பில் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் இதை எடுத்துக்கணும். டு ரிசீவ் அப்படின்னா பெறுவது. வேலிடேட்டட் சர்டிஃபிகேட் அப்படின்னா சரிபார்க்கப்பட்ட சான்றிதழ். ஈச் ஒவ்வொரு டன் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங்கும் வரும், இதுவும் வரும். ஓகே. டன் அப்படின்றது தமிழ்னு சொல்கிறோம், இல்லைன்னா வந்துட்டு இனி ப்ராப்பராக சொல்லணும் 1000 கிலோ. டு அப்லோட் பதிவேற்றம் செய்வது. டெடிக்கேட்டட் அப்படின்னா அர்ப்பணிக்கப்பட்ட. போர்ட்டல் இணைய முகப்பு. டு பர்ச்சேஸ் வாங்குவது அல்லது கொள்முதல் செய்வது. கம்பெனிஸ் நிறுவனங்கள். டு ஃபால் ஷார்ட் ஆஃப் அப்படின்னா பற்றாக்குறை ஏற்படுவது. ஆனுவல் ரீசைக்ளிங் டார்கெட் அப்படின்னா வருடாந்திர மறுசுழற்சி இலக்கு. டு எஸ்டிமேட் மதிப்பிடுவது. ஹவவர் அப்படின்னா எனினும். டு டிஸ்கவர் கண்டுபிடிப்பது. லெஜிடிமேட் அப்படின்னா முறையான. ஸோ மேலே நம்ம என்ன பார்த்தோம், தோஸ் வேர் நாட் லெஜிடிமேட் அப்படின்னு வந்துச்சு, அதாவது முறை இல்லாமல் அப்படின்ற மாதிரி அது. ஸோ அது நம்ம ப்ராப்பராக அந்த சென்டென்ஸோடு பார்த்தோம்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். லெஜிடிமேட்னு தனியாக பார்த்தோம்னா முறையான அப்படின்னு வரும். மேலே நம்ம பார்த்தது இட் வாஸ் நாட் லெஜிடிமேட் அப்படின்ற அந்த நெகட்டிவ் ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க அந்த சென்டென்ஸ். ஓகே. அப்ராக்சிமேட்லி அப்படின்னா வந்து தோராயமாக அப்படின்னு அர்த்தம். ஃப்ராடுலண்ட் அப்படின்னா மோசடியான. அடிஷ்னலி கூடுதலாக. ஹேக்கர் அப்படின்னா வந்து கணினி ஊடுருவிகள் அப்படின்னு அவங்களுக்கு தமிழில் பேர். இல்லைனா வந்து கணினியை கையாளும் திறன் வாய்ந்தோர். ரிப்போர்ட்டட்லி அப்படின்னா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டு ஸ்டீல் அப்படின்னா திருடுவது. செவரல் பல. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா குற்ற விசாரணை. ஆன்கோயிங் அப்படின்னா நடந்து கொண்டிருப்பது. டு ரிமெயின் அன்கிளியர் அப்படின்னா தெளிவாக இல்லை, தெளிவில்லாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம். டு கிளைம் கோருவது, உரிமை கோருவது. ஜென்யூன்லி அப்படின்னா உண்மையாக. இன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா வந்து பதில் அளிப்பது. ஆக்ஷன் நடவடிக்கை. டு கமிஷன் அண்ட் ஆடிட் அப்படின்னா வந்து ஒரு தணிக்கையை நியமிப்பது. ஃபேர்ம் அப்படின்னா நிறுவனம், உறுதி, நிலையான அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து இந்த ஆர்டிக்கிள் பொறுத்த வரைக்கும் நிறுவனம் அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். 800 நிறுவனங்கள் அப்படின்ற அர்த்தம். 800 ஃபேர்ம்ஸ்ன்னு மேலே பார்த்தோம் இல்லைங்க. அதாவது டு ரெப்ரசன்ட் அப்படின்னா வந்து சார்பாளராய் இருப்பது, எடுத்துரைப்பது, சுட்டி காட்டுவது, அதெல்லாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட. டு ட்ரேட் அப்படின்னா விற்பனை செய்வது, பண்டை மாற்று, தொழில். டு அண்டர்டேக் அப்படின்னா மேற்கொள்வது, பொறுப்பேற்பது, எடுத்துக்கொள்வது. காம்ப்ரிஹென்சிவ் ஓவர்ஹால் அப்படின்னா விரிவான மறுசீரமைப்பு. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னா பாதுகாப்பு அம்சங்கள். ஆல்தோ இருந்த போதிலும், இருந்தாலும், இதெல்லாம். டிலே தாமதம். ப்ராசஸ் செயலாக்கம், செயல்முறை, செய்முறை. டு ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா வருமானத்தை தாக்கல் செய்வது. டு டிஸ்கிரைப் விவரிப்பது.
டீத்திங் இஷ்யூஸ் அப்படின்னா ஆரம்பத்தில் இருக்கும் சிறு பிரச்சனைகள் அசோசியேட் வித் அப்படின்னா தொடர்புடைய லார்ஜ் ஸ்கேல் பெரிய அளவிலான எலக்ட்ரானிக் சிஸ்டம் மின்னணு அமைப்பு ஆடிட் தணிக்கை நெசசரி தேவையான ஒன் டைம் இனிஷியேட்டிவ் அப்படின்னா ஒரு முறை முயற்சி டு அவாய்ட் தவிர்ப்பது அண்டர்மைனிங் ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது. அதாவது நம்ம ட்ரஸ்ட்டை வந்துட்டு அப்படி கீழே கொண்டு வந்துடுது அப்படின்னு நம்பிக்கை எல்லாம் போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது லெந்தி இன்வெஸ்டிகேஷன் நீண்ட விசாரணை அத்தாரிட்டி அதிகாரம் டு இம்போஸ் திணிப்பது ஹெவி ஃபைன் அப்படின்னா கடுமையான அபராதம் ஃப்ராட் அப்படின்னா வந்துட்டு நிறைந்தது அப்படின்னு அர்த்தம். இதை இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளால் நிறைந்தது அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம்னா அர்த்தம். லீகல் சேலஞ்சஸ் அப்படின்னா சட்ட சவால்கள் மார்க்கெட் ட்ரிவன் அப்படின்னா சந்தை அறிவு மற்றும் வாடிக்கையாளர் தேவைகளின்படி நடந்து கொள்வது முடிவெடுப்பது. அதாவது என்னன்னா கஸ்டமர் இஸ் த கிங் அப்படின்ற மாதிரி அந்த இதில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறது. அப்ரோச் அப்படின்னா வந்து அணுகுமுறை டு சால்வ் தீர்ப்பது லிமிட்டட் எஃபெக்ட் அப்படின்னா மிதமான விளைவு கிரேட்டர் எஃபர்ட்ஸ் அதிக முயற்சிகள் அட்ரஸிங் த ரூட் காஸ் அப்படின்னா மூல காரணத்தை நிவர்த்தி செய்தல் டு என்ஹான்ஸ் அதிகரிப்பது க்ரூஷியல் அப்படின்னா முக்கியமான மிட்டிகேட்டிங் அப்படின்னா தணிப்பது தடுப்பது அதெல்லாம் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா செயல்திறன். ஸோ இவ்வளோ ஒர்க்கேப் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப லென்த்தியான ஒரு ஆர்டிக்கல் தான். ஆக்சுவலாக ஆர்டிக்கல் என்னமோ சின்னது தான், அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, ஏன்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஒர்க்கேபெல்லாம். அதே மாதிரி வந்துட்டு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரீடிங் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஎல்ஸ் எல்லாம் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கலே வந்துட்டு நீங்கள் ரீடிங் அது லிஸ்னிங் ஸ்கில்ஸ்க்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரீடிங் டெஸ்ட் அண்ட் லிஸ்னிங் டெஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பேசேஜஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் தேங்க்யூ, பை பை.